17 ಮಣ್ಣು ಇಟ್ಟಿರ್ಬೋದು ಇಕ್ಕಿ ಕಾರ ಮಣ್ಣು ಇನ್ನೊಂದು ಮಣ್ಣು ಅಂಕ ಅಡುಪುಲ ವಾರ 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 எடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க. நான் தான் அடுப்புக்கிட்ட உட்காந்து அடுப்புல இன்னும் இதோட ஒரு மரங்க ஒரு மரங்கு பெருசாக இருக்கும். நான் தான் உட்காந்துருக்கட்டும். என்னை தவிர யாரும் அங்கே கிட்ட உட்கார முடியாது. அப்படிலாம் வேலை செஞ்சேன். இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தீங்க? அந்த இது இது பண்ணுறதுக்கு முன்னாடி இது பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வயசு 14 வயசு தானே. 14 வயசுலேயே போன முடியும். வெளிப்பட்டைக்கு போனேன். பட்டைகள் இருந்தாக்க இன்னைக்கு நான் ரேஞ்சே வேற மாதிரி வந்திருக்கோம். நாங்கள் பண்ணுக்கு போய் எங்களுக்கு போல போட்டி பரவாயில்ல சந்தோஷப்படலாம். என்ன பண்றது 72 வயசு சும்மா இப்போ காலைல பண்ணீங்கன்னா அது ஃபுல்லாகவே சேல்ஸ் ஆயிருதுல்ல. என்ன நேரம் நாங்கள் போறது 12 மணி ஆகும். வியாபாரத்துக்கு போகிறது 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடும். தேங்காய் பண்ணோம். தேங்காய் இருக்கு தேங்காய். தேங்காய் இங்கே தோப்புல யாராவது வாங்குறீங்களா இல்லை கடையிலையா? இதுக்கும் ரேட் சேர்த்து அதிகமா வச்சிட்டீங்களா இல்ல இப்போ கம்மியா அதே வெலை தானா? 25 ரூபாய்க்கு இந்த முந்திரி 800 ரூபா ஒரு கிலோ. அப்படியா இந்த முந்திரி பாரு போட்டதான் நமக்கு இதாக இருக்கும். தேங்காய் தேங்காய் பிஸ்கெட்டுக்கும் அந்த தேங்காய் பண்ணுங்க போடுவோம். அதுவும் நாளைக்கு சொல்லுமா இந்த வேலை செய்யணும்னா இப்படி இருக்கிறேன் நான். வேற இருந்தாக்கா ரொம்ப இதாக கம்மியாகி போயிடுவேன். பாட்டிக்கு என்ன வயசு? 65 ரூபாய்க்கு போடுறது பரிச்சு இல்ல சுத்தி சேர்த்து கூட திண்டு போறேன். போச்சு அவ்வளவுதான் பேசாத வந்துருவேன் எல்லாம் பழக்காய் போச்சுல மிரட்டி மிரட்டி வியாபாரம் பண்ணுவோம்பா. இன்ஜினியரிங் அவங்க மட்டும் 200 ரூபாய்க்கு வாங்குவாங்க. இந்த பொண்ணு 4 வாங்குவோம், அந்த பொண்ணு 2 வாங்குவோம். எங்களுக்கு 4 பிள்ளைங்க பண்ணுங்கறக்கா ஏக்கு ஏக்கி வச்சு அவங்க வீட்டில் போய் யானத்தை எடுத்துகிட்டு வந்துடுவோம். பேசினேன்
போடு அந்த பண்ணெல்லாம் போடு அப்படிங்கோ. பண்ணாட்ட நல்லா பேச்சுவாப்பில் வேறு முருகன். அதிலிருந்தே எனக்கு மனசே சரியில்லை. சரி என்ன பண்ணுறது, வெளியில் போனால் நாலு பத்துக்கிட்டு பார்த்தனா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக போடலை, மனசே சரியில்லைன்னுட்டு பையனை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வெளியில் போவோம், நான் இப்போ வர ஒட்டிக்கிறேம்மா, என் பையனும் ஒரு பையன் இறந்து போச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணிட்டோம் ஏ அப்படின்னு நாலு பேர் நாலு விதமாக சொன்னாங்களா, கொஞ்சம் மனுச்சு மனுச்சுன்னுக்கிறது. அப்புறம் அப்படியே ஓட்டிக்கிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் காலம் ஆறுங்களா, 13 வருஷம் ஆகுது அவன் கேட்டு, 13 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சிங்களா அவருக்கு? கல்யாணம் ஆகல, கல்யாணம் பண்ணுறீங்க தான் பரவாயில்லையே, ஒரு பிள்ளைங்க கல்யாணம் இருந்தால் கூட அதை பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். கல்யாணம் பண்ணுறேன் 20 வயசில் தானே, 20 வயசில் தான் என்ன பண்ணுறது, நாங்களும் செலவு பண்ணி பார்த்தோம். இது ஆக்சிடென்ட்டா இல்லை? இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு செய்யணும் பலாறு மாதிரி ஒரு மூளை காய்ச்சல் வந்துச்சு. அந்த அம்மா இருக்கும்போதே அந்த ஜெயலலிதா அம்மா கிட்டே கூட போய் வாதாடினேன். பையன் பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்தனோம், அப்புறம் மெட்ராஸில் ஒரு வாரம் இருந்தோம், ஒன்றும் முடியல. கைக்கு ரொம்ப மீறிடுச்சு, அவன் நேரம் காலமும் ஏழரை நாட்டம் ஒன்றும் சரியில்லை. சரி முடிச்சு பண்ணி பார்த்தோம், தூக்கிற சமயம் தூக்கி வச்சிருக்க முடியும் முடியல, அறுவரு கருன்னு போட்டாலும் பார்த்தா இவ்வளோ அளவாக இருக்கிறேன். செமுக்கிறதுலாம் செந்தோம், செமுக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் போத்தின்னு போட்டேன், போப்பா குருவும் திட்டிக்கிட்டு தான் இருப்பார், திட்டுவார், அவன் பயம் போச்சு ஆனால் தப்போ இந்த மாதிரி நீ இருந்தானா இல்லைன்னா அப்படின்னு. அப்புறம் பூந்து நானும் பூந்து போயிட்டேன் எங்கள் ஊருக்கு, பூந்து போய் நீ அப்புறம் புத்தி மத்தி சொல்லி அப்புறம் வந்து ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் இருந்து ஒரு சரி நம்ம தொழில் முறை செய்யலாம், வீட்டில் இருந்து 6-10 பைசா தர மாட்டாங்க, பிள்ளைங்களும் போடாது போட்ட பிள்ளைங்க, அதை அது வாக்கலாம் அங்கே இடத்துல இருக்குது, இதுதான் வீடுது சின்னம்மா வீடுது, அவளுக்கு 2 பிள்ளைங்க பட்ட பிள்ளைங்க ஒரு பையன் இங்கே இருக்காங்களா? இல்லை இல்லை அவங்க மாவடஞ்சாவடி, இன்னொரு பெரிய பிள்ளையும் மாவடஞ்சாவடி அங்கே இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மாவு போடுங்க பாட்டி? 10 கிலோ வைப்போம், ஒரு நாளைக்கு 8 கிலோ வைப்போம், ஒரு நாளைக்கு 6 கிலோ வைப்போம், வியாபாரத்தை பொறுத்து. வியாபாரம் யாராவது கேட்டாங்களாக்கா 8 கிலோ 9 கிலோ 10 கிலோ வைப்போம். எங்களுக்காக இது பண்ணோம்னா 6 கிலோ 7 கிலோ வைப்போம், அவ்வளோதான். நான் ஒரு 500-600 ரூபாய்க்கு கொடுப்போம், அது செலவு ஒரு 400 வந்துடும். ஆ நான் செலவு ஒரு 200 ரூபா அங்கே சோரமாக சின்ன சின்ன செலவு பண்ணிக்கிட்டு மீதி காசு கொண்டு கொடுத்துருவேன் வீட்டுக்கு செலவு வாங்கிட்டு. அதாவது வாங்கணும் அந்த அன்னைக்கு. ஆமாம். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மாவு போடுங்க பாட்டி? 10 கிலோ வைப்போம், ஒரு நாளைக்கு 8 கிலோ வைப்போம், ஒரு நாளைக்கு 6 கிலோ வைப்போம், வியாபாரத்தை பொறுத்து. வியாபாரம் யாராவது கேட்டாங்களாக்கா 8 கிலோ 9 கிலோ 10 கிலோ வைப்போம். எங்களுக்காக இது பண்ணோம்னா 6 கிலோ 7 கிலோ வைப்போம், அவ்வளோதான். நான் ஒரு 500-600 ரூபாய்க்கு கொடுப்போம், அது செலவு ஒரு 400 வந்துடும். ஆ நான் செலவு ஒரு 200 அடுப்பு போடுறது.